ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக போகலாம். லைவ் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல வெப்சைட் ஒர்க் ஆகிறத பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு டெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு ரோல் போகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்காக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு இன்டர்நெட் வேர்ல்டு, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்டோ வெப்போ ப்ரௌசரோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதோட ஒர்க்கிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் அதாவது ஒரு ஹோட்டல், இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம போய் உட்காருவோம், நம்மளுக்கு ஒரு சர்வர் இல்லை ஒரு சப்ளையர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் எடுப்பாங்க. கரெக்டாக ஆர்டர் எடுத்துகிட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு பிரியாணி வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ்க்கு வந்து எனக்கு வந்து சிக்கன் 65 வேணும், அந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுவார், செஃப்கிட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரியாணி வேணும்ன்ட்டு. ஓகே, அவர் பிரியாணி இருக்கான்னு பார்ப்பாரு, இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் கேட்குறோம், அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா இருக்கதை எடுத்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நான் சிக்கன் 65 போய் கேட்குறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா சிக்கன் 65 ஆல்ரெடி மசாலாலாம் தடவி இருக்கான்னு போய் செக் பண்ணுவார். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம கேட்குற ஐட்டம்லாம் ஒரு ஐட்டம் கேட்குறோம் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம்னு ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களுக்குன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஒரு இடம் வச்சுருப்பாங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம். அங்கே போய் பார்ப்பாங்க, சிக்கன் ஆல்ரெடி மசாலாலாம் தடவி ரெடியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எடுத்து பொறிச்சு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் லேட்டாக போகிறீங்க இல்லாட்டி அன்னைக்கு சிக்கன் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு பிரியாணி மட்டும்தான் இருக்குது, சிக்கன் காலி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். லைக் நம்ம போகிறோம், நம்ம ஒரு சர்வர்கிட்ட அதாவது சப்ளையர்கிட்ட இல்லை சர்வர்கிட்ட கேட்குறோம், அவர் வந்து செஃப்கிட்ட போவார், செஃப் அதுக்கேற்ற பொருள்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவார். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இன்டர்நெட்லேயும் வெப்சைட்லேயும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கேட்குறோம், இது வேணும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு. அது வந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஆள்கிட்ட கேட்குறது, கடைசியாக நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம் வரைக்கும் போயிட்டு அங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வரும். லைக் இங்கே சிக்கன் மசாலா தடவி எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே வந்து அதை அவர் பொறிச்சு தருவார். இவர் பொறிச்சு தரதை வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ளையர் வந்து நம்மக்கிட்ட தருவார், நம்ம உட்காந்து சாப்பிடுவோம், ஆல்ரெடி வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸாம்பிள். இப்போ இதே கான்செப்ட்லாம் நான் டெக்னிக்கலாக எப்படி ரியல் வேர்ல்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது இந்த லாஜிக் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ லாஜிக் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், ஹவு டஸ் அ வெப்சைட் ஒர்க். ஸோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் இருப்பாங்க, நான் நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க ஒரு வெப்சைட் போகணும்னு நினைக்கிறாங்க. வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு டேட்டா இன்டர்நெட்டில் இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகும். இதை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு மோஸ்ட் காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ப்ரௌசர் இல்லாமல் ஏதாச்சும் வெப்சைட் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா, 90% நம்மளால் போகவே முடியாது. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே இந்த மாதிரி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ப்ரௌசருக்கு போவேன், ஏதோ google.com டைப் பண்ணுவேன், எனக்கு கூகுள் வெப்சைட் வந்துடும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஜென்ரலாக எல்லாருக்கும் அவ்வளோதான் தெரியும். பட் இன்டெப்த்தாக அதில் டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் உள்ளே நடக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூஆர்எல் அட்ரஸ் தேவை. ஸோ லைக் www.google.com சம்திங் அந்த மாதிரி நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம போடுவோம். நம்ம அப்படி தான் போடுவோம், பட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அதெல்லாம் புரியாது. ஸோ கம்ப்யூட்டர் அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அட்ரஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், இப்போ வந்து ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அங்கே போய் சாப்பிட முடியும் இல்லை போய் பார்சல் வாங்கிட்டு வர முடியும். ஹோட்டலில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஹோட்டலுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்கீங்களா, ஓகே டி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் போய் ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்குது, நீ எந்த வெப்சைட் போகணும் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அந்த அட்ரஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி சம் நம்பராக இருக்கும், 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு 10 நம்பர் சொல்கிறேன், ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு அது ரொம்பவே கஷ்டம், நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்பராக சொன்னால் தானே நீ ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், உனக்கு நான் ஆல்ஃபாபெட்டாக மாற்றி கொடுத்துறேன், அப்போ உனக்கு ஞாபகம் வச்சுப்பேல அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஒரு ஆல்ஃபாபெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி google.com அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் 1 2 3 இல்லை சம் ரேண்டமாக ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுத்து மனப்பாடம் பண்ணுன்னு சொன்னால் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. இதே இது google.com அப்படின்ட்டு இருக்குது, அதை நீ மனப்பாடம் பண்ணுனா ஓகே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கு இதே மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், வாட்ஸ்அப்புக்கு இதே மாதிரி இருக்கும். நம்ம வேர்ல்டில் எத்தனை வெப்சைட் இருந்தாலும் சரி அத்தனை இதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். பட் அந்த ஐபி அட்ரஸஸ்லாம் நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக ஆல்ஃபாபெட் போட்டுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா டிஎன்எஸில். நம்ம இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நம்பரில் மாற்றிடும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஏதாச்சும் நம்பரில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்மளுக்கு புரியுற மாதிரி இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டில் மாற்றி கொடுத்துரும். ஸோ அதான் இந்த டிஎன்எஸோட வேலை. ஃபைனலாக ஒரு வெப்சைட்டுக்கு போகணுன்ற அட்ரஸை நம்ம கொடுத்துரும். அந்த அட்ரஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைனலாக சர்வரில் போய் செக் பண்ணிட்டு வரும். சர்வரில் போயிட்டு அப்படி ஒரு வெப்சைட் இருந்தால் தான் நம்மக்கிட்ட காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதே இது அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒரு ஹோட்டல் இருந்தால் தானே நீங்கள் போய் அங்கே சாப்பிட முடியும். அப்படி ஒரு ஹோட்டலே இல்லை, நீங்கள் போய் அங்கே சாப்பிட முடியுமா? முடியாதுல. அதே கான்செப்ட் தான். ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கணும். சேம் கான்செப்ட். ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், ஒரு காலி இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி உள்ளே ஒரு கிச்சன் வச்சு ஒரு 10 டேபிள் போட்டு ஒரு கேஷ் கொடுக்குற இடத்துல ஒரு கேஷு, சமைக்கிறதுக்கு 2 செஃப்பு, அதுக்கப்புறம் பரிமாறதுக்கு 2 3 சப்ளையர், அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஹோட்டல்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டு போகணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குரிய டெக்னாலஜிலாம் வச்சு ரெடி பண்ணி அதை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா ஒரு சர்வரில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் இந்த வெப்சைட் வேணும்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு சர்வர்லேருந்து அந்த இது வரும். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெக்வஸ்ட். ஃபைனலாக நம்ம கேட்க போகிறோம் அந்த இடத்துல அப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த சர்வர் என்ன பண்ணுனா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே நீ google.com ஒரு வெப்சைட் கேட்டால் அந்த வெப்சைட் உண்மையிலே இருக்குது, இந்தா இப்படி போய் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டுன்னு இல்லை, மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், வெப் ஆப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்டர்நெட்டில். இன்டர்நெட்டில் இருக்க எல்லாமே ஜென்ரலாக இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸையும் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டுன்னு சொல்கிறோமே, இந்த மாதிரி விஷயங்கள் மொபைல் ஆப்ஷன் சொல்கிறோமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரெக்டாக எப்படி வருது? எடுத்தோன்னெல்லாம் வந்துடாது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் கட்டணும்னா நீங்கள் எப்படி கட்டுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலி இடம் வாங்குவீங்க. காலி இடம் வாங்கிட்டு அதில் சிமெண்ட்டு மண்ணெல்லாம் போட்டு செங்கல்லாம் வச்சு பில்டிங் கட்டுவீங்க. பில்டிங் கட்டிவிட்டு அதை ரெடி பண்ணிடுவீங்க. உள்ளே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் கிரைண்டர், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு டேபிள், சேரு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி தான் ஒரு ஹோட்டல் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் டெக்னாலஜிஸ், ப்ரோக்ராமிங் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு ஹோட்டலில் நம்மளுக்கு பிரிக்கிறாங்க, பில் கொடுக்குறதுக்கு தனி ஏரியா இருக்குது, சாப்பிட்றதுக்கு தனி ஏரியா இருக்குது, கை கழுவுறதுக்கு தனி ஏரியா இருக்குது, சமைக்கிறதுக்கு தனி ஏரியா இருக்குது, அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்களே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ஸ்லையும் நிறையா இருக்குது. நம்ம முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தனியாக நம்மளுக்கு தெரியாமல் பின்னாடி சில வேலைகள்லாம் நடக்கும், அதெல்லாம் பேக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க, அதை வந்து டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அவைலபிலிட்டியாக கொடுக்கறதுக்காக சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 4 மெயின் விஷயம் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃப்ரண்ட்ஹெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் அதில் உள்ள இன்டெப்த் ஃப்ரேம் ஒர்க் லைக் ரியாக்ட் JS, ஆங்குலர், இந்த மாதிரிலாம் நிறையாவே வச்சு நம்ம ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் போட்டிருக்கோம், அதையுமே நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக்ஹெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ் தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது போக என்னெல்லாம் இருக்குன்னா .NET இருக்குது, ஜாவா இருக்குது, PHP இருக்குது, இந்த மாதிரிலாம் டெக்னாலஜிஸ் நம்ம பேக்ஹெண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ். நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம், அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த ஆப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நீங்கள் டைப் பண்ணுறது, நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அவங்க ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கேட்கும் போது தரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிங்க்கு சில டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SQL, MySQL, Oracle, MongoDB, ஸோ அதெல்லாமே இருக்கும். ஃபைனலாக இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தருது இந்த ரூட்டு. ஸோ அதை தான் நம்ம சர்வர்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு சர்வரில் தூக்கி போட்டுருவோம். அந்த சர்வரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி அந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு வெப்சைட் நடக்கணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜிலாம் வச்சு ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கணும், அதை ஹோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் உருவாக்கணும் இல்லை, ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருந்தாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு யூஆர்எல் தேவை. யூஆர்எல் தெரிஞ்சாலும் நம்ம பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா இதுதான் அதோட ஓவரால் ப்ராசஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் யார், ப்ரௌசர் யார், நம்மளோட வெப்சைட் எது, நம்மளோட செர்வர் எது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். யூசர்னால் நம்ம தான், நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம். இதில் வந்து இந்த ப்ரௌசர் வேலை என்ன அப்படின்னா இந்த சர்வர் தான் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறது தான் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் தான் என்ன பண்ணுவார்னா யூசர் கிட்ட போய் என்ன டேட்டா வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டவொடனே அந்த சைடு போயிட்டு சர்வர் கிட்ட போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து யூசர் ஃபுட்டு கேட்குறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் ஃபுட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து தராங்க, இல்லாட்டினா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் சர்வர் வந்து என்னது, ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்குற போது நான் அதை எடுத்து தராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போயே ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த சர்வர்லாம் நீங்கள் என்னவா எக்ஸாம்பிளுக்கு என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்னா தெரியும், ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10-15 மாடிக்கு பெரிய பில்டிங் எடுத்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 4 வீடோ 5 வீடோ வச்சு விட்ருவாங்க. அப்போ ஒரு 10 மாடிக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு அந்த இடத்துல இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டை ஒருத்தர் கட்டி காசு இருக்கவங்க கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பாங்க, இல்லாட்டி வாடகை கொடுவாங்க. ஸோ உங்ககிட்ட காசு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து என்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கோ, இல்லை காசு என்ன சொல்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே நான் உனக்கு ரெண்ட்டுக்கு விடுறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சர்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லி. ஒரு வெப்சைட்டை ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், ஈஸியாக லான்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ வந்து ஒரு சின்ன வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடு நீங்கள் கட்டிவிக்கீங்க. இதே இது ஒரு 50 வீடோ இல்லை 100 வீடோ இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா நிறைய பேரால் முடியாது. ரொம்ப காசும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறையா வச்சுருக்கவங்களால தான் இந்த சர்வர்லாம் பில் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1000-க்கணக்கான GB மெமரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடி பண்ணி போட்டு ஒரு இடத்துல ஒரு சர்வர் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்ட சர்வர் இருக்குது, நீ வந்து காசு கொடுத்து நீ கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், உன்கிட்ட காசு நிறையா இருந்துச்சுன்னா நீ வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான், இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போய் ரெண்ட்டுக்கு வாங்கி அங்கே போய் நீங்கள் தங்கியிருக்கலாம். அதே தான் இதே தான் அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு 50 கோடி சொல்லுவான், 50 கோடி கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. அப்போது ஒரு 10,000 ரூபா கொடுத்து நான் ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் சர்வர் கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வராக நம்ம யூஸ் பண்ணலாம், அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேக்கெண்டு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெப் ஹோஸ்டிங் சர்வர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் நான் போக விரும்பலை, அது உங்களுக்கு இன்னும் குழப்ப ஆரம்பிச்சிடும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இல்லாட்டி நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதை பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ எதுவுமே தெரியாதவங்களுக்கும் பேசிக்காக ஒரு வெப்சைட்னா என்ன, இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மோர் இந்த மாதிரி நியூ கண்டென்ட்டோட உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.